25,000 பில் எப்படி வந்தது? தெரியாது சார். தெரியாதா? வருஷ வருஷம் குழந்தை பெத்துக்கிறீங்களே, அது தெரிஞ்சா தெரியாமலா? வாங்க. என்னப்பா ரகு ராமா, ஆபீரன்ஸ் கூடிக்கிட்டே போதே. இந்த மாசம் டெலிபோன் பில் எவ்வளவு தெரியுமா? 25,000 ரூபாய். என்ன சமாச்சாரம்? ஏண்டா பேசாம இருக்க? எப்படி இது? ஆபீஸ்ல ஒரு குண்டு ஊசி விடுந்தா கூட குசு 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 விடுந்த காதல் சொல்லுவிய. ஏன் பேசாம இருக்க? சொல்லு சொல்லுடா. நான் என்னன்னு சொல்லுவேன் சார். நம்ம ஹிட்லருக்குல ஹிட்லருக்கு இன்னும் 4-5 தடவை டெல்லியில இருக்கிற ஒரு மாப்பிளைக்கு எஸ்டிடி கால் மேல கால் போட்டு பேசுறார் சார். அதோட விட்டாரா, பாம்பேல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு 5-6 தடவை எஸ்டிடி கால் போட்டு கொஞ்சறாரு சார். நான் மனசு மறுக்காம ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா சார்? டேய் படுவா, உன் வயசு என் சர்வீஸ், என் மேலயா வேவ் பாக்குற. உன் வேலை இன்னும் டெம்பரரி தான், பெர்மனன்ட் ஆகல. இனிமே இந்த மாதிரி பண்ண உன்னை வேலையில இருந்து கட் பண்ணிடுவேன்றார் சார். என்ன சொன்ன? வேலையை விட்டு நிறுவேங்கிறார் சார். இந்த விஷயத்தை ஏன் டெலிபோன் சார்ஜ் நம்ம கிட்ட சொல்லல? அந்த அம்மா அவரோட செட்டப் சார். பட்லியா? பட்லி. அவளை கூப்பிடு. யோ பழனியாண்டி, இன்னைக்கு ராசி பலன்ல எனக்கு என்ன போட்டிருக்கு பாரு. ஓ ராசி என்ன? மேஷம், விபரீத கண்டம். இந்த ஆபீஸ்ல முதலாளியால எல்லாருக்குமே கண்டம் தாய்யா. நீர் தானே ஹெட் கிராக்? ஹெட் கிராக்கா? ஹெட் கிளர்க்கியா? 25 வருஷமா நான் தான் யா. அடுத்த வருஷம் நீ மாறிடுவேன். பாஸ் காலிங். எதுக்கு? தெரியாது. உனக்கு தெரியாம இந்த ஆபீஸ்ல எதுவுமே நடக்காதுப்பா. நீ அடிக்கிற வேப்பலைக்கு தானே அந்த சாமியே ஆடுது. டைம் ஆகுது, அங்க போய் ஆடியா? மேஷம் சிம்மத்துக்கிட்ட போகுது. Centers has been damaged and we sir enna kaadala veliya inge va. The stocky centers has been damaged and we hope you will replace damaged goods and cha po 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 sir enna ma or aambla ipdi ukkandiruken konja kuda idillama or safety pin kutti vandha evlo safe a irukum. Thanking you. Idella konja type panni kondandriya. Sari sir. Very good. எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் வீழ்ந்துருச்சு கை தவறி. தேங்க்யூ. சார், நடந்து நடந்து போச்சு, இன்னே சார் அதே நினைச்சு ஃபீல் பண்றீங்க? சாப்பிடுங்க சார். முதலாளி இன்னைக்கு தானே திட்டாரு, தினமும் தானே திட்டாரு, சாப்பிடுங்க சார். இங்க நாம எல்லாரும் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்நேரம் அந்த காக்கா போய் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான் தெரியுமா சார்? லஞ்ச் சாப்பிட்டீங்களா சார்? லஞ்ச் சாப்பிட்ட உடனே மாத்திரை சாப்பிடணும்ல சார்? நீங்க மாத்திரை சாப்பிடணும்னு நானே உட்லண்ட்ஸ் போய் ஸ்பெஷல் ஃபில்டர் காஃபி வாங்கிட்டு வந்தேன் சார். நானே போய் உனக்கு கேப்பாங்க கேட்டோம். ஆபீஸ் பியூனிட்ட சொன்னா செஞ்சுட்டு போறான். அவ எங்க சார் இந்த வேலையெல்லாம் செய்யறான்? உட்லண்ட்ஸ்ல போய் ஸ்பெஷல் காஃபி வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். அவன் பக்கத்து சாயா கடையில போய் வாங்கிட்டு வரான் சார். சரி, பிளாஸ்க் அழுக்கா இருக்கும், கரப்பாம்பூச்சி எல்லாம் இருக்கும், போடான்னு சொன்னேன். எடுத்து போட்டா தெரியாதுங்கிறான் சார். வர வழியிலே கால் பாதி கப் காஃபியை கப்புன்னு அடிக்கிறான் சார். அடிச்சுட்டு பச்சை தண்ணி வேற ஊத்தி வைக்கிறான் மடையன், சுடு தண்ணி.
வேலை மட்டும் பெர்மனண்டா இருந்தது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன் அந்த இடத்துல டிஸ்மிஸ் பண்ணிருப்பேன் சார். என்ன பண்றது, என் வேலை பெர்மனண்ட் ஆகல. இதுக்குதான் ஏன் மம்மனு நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சந்தோஷம், வச்சுட்டு போ, சாப்பிடுறேன். சரி சார். எப்ப ஊர்க்குருவி சார்? நிறைய இருக்கு சார். அவுத்து விடு. நம்ம ஆபீஸ் டென்னும் இல்ல, சட்டக்காரி ரீட்டா அவளும் நம்ம ஸ்டோர் கீப்பர் ரவியும் ஒரே உரசல், பெரிய கசமுசா ஆகி போச்சு சார். இந்த விஷயம் சம்சாரத்துக்கு தெரிஞ்சு அவன் மட்ட மட்டன்னு ஆபீஸ்க்குள்ள வந்து சட்டக்காரியோட சட்டையை கீழ்ச்சி தர்தாராக்கிட்ட சார். நீங்க வந்த உடனே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு ஆபீஸ் வாசல்லயே உட்கார்ந்துருக்கா சார். அவ்வளவு தூரம் நடந்து போச்சு அபிஷா, ஒரே அசிங்கமா போச்சு சார். இது சின்ன விஷயம் சார், இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன என்னது? நீங்க ஆபீஸ்க்குள்ள வரும்போது சிரிக்காத சிங்கம் வருதுன்னு எல்லாம் கேலி பண்றாங்க சார். என்ன? ஆமா சார். என்ன படுபாவீங்களா, இப்படி எல்லாம் அவளை பத்தி சொல்றீங்கன்னு கேட்டா பட்ட காக்கா அப்படின்றாங்க சார். என்ன சார், நான் உங்க காக்கா, நான் உங்களுக்கு எவ்வளவு சின்சியரா இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பா, அஞ்சு பேர்ல ஒரே மாதிரியா இருக்கு. நீ போய் வேலையை பாரு, அதை விட அவரு என்ன செய்யறான்னு பாரு. அதுதான் சார் என் வேலைய. பழனியாண்டி, வேலையில கரெக்டா இருக்கியா? ஒரு மணிக்கு சாப்பிடணும், மூணு மணிக்கு டீ குடிக்கணும், அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போகணும். நீ தான் கரெக்டான தொழிலாளி. இது ஒரு காரணம் ஒருத்தன் சாஞ்சா சாஞ்சபடி, அப்படி என்னதான் அந்த ஃபைல்ல ஆராய்ச்சி பண்றானோ? அதுக்கு மேல அவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணாத. ஏன் உன் தலை என் தலை மாதிரி ஆயிடும். அடைச்சி டீ குடியா. அதுக்கப்புறம் படுத்து தூங்கு. சாரி பாஸ், உங்க முன்னாடி நான் எப்பவும் நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், என்ன நம்பி ஊர்ல எங்க அப்ப டசன் கணக்கில் பெத்து வச்சிருக்கான். ஒரு ஸ்கூலே நடத்தலாம், அத்தனை உருப்படி இருக்கு.
அதனால எனக்கு வேற வழி இல்ல. வேலை பெர்மனன்ட் ஆகிற வரைக்கும் நடிச்சே தீரணும். ஆனா என்னோட நிஜமான எண்ணம் என்ன தெரியுமா பாஸ்? எப்படியாவது உங்க இதயத்துல இடம் பிடிச்சு நல்ல வசதியாயிடணும். உங்களுக்கு அப்புறம் இந்த சீட்ல நான் தான் உட்காரணும். வரட்டா, டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு காதலி இருக்கின்ற